உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் பள்ளிவாசலின் கந்தூரி விழாவை ஒட்டி அமைக்கப்பட்ட வண்ண விளக்குகளின் அலங்கார காட்சிகள் இவை. இந்த பள்ளிவாசலின் 467வது ஆண்டு கந்தூரி விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. இதில் பங்கேற்க பல்வேறு பகுதிகளிலும் இருந்து ஏராளமானோர் நாகூருக்கு வருகின்றனர். இந்த நிலையில் கந்தூரி விழாவை ஒட்டி மினாராக்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து வருகின்றன. பக்தர்களை கவரும் வகையில் தர்கா மினராக்கள் வண்ண விளக்குகளால் ஜொலிப்பதோடு கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்துள்ளது. தமிழக அரசு சார்பாக விலையில்லா சந்தனக்கட்டைகள் வழங்கப்பட்டு அவை அரைத்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் நாளையும் பெரிய ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் வைபவம் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் பிறந்த நாளை ஒட்டி ஸ்கூட்டரில் ஊர்வலமாக சென்றும் சாண்டா கிளாஸ் வேடம் அணிந்து சென்ற நடிகையும் அமைச்சருமான ரோஜா குழந்தைகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் 51வது பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி விஜயவாடாவில் நடிகை ரோஜா ஸ்கூட்டரில் ஊர்வலம் சென்றார். பின்னர் பாம்பே காரணி பகுதியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து சென்ற ரோஜா போலியோவால் பாதிக்கப்பட்ட காலணிகள் தைக்கும் தொழிலாளியின் வீட்டிற்கு சென்று பரிசுகள் வழங்கினார். தொழிலாளியின் மனைவியின் மருத்துவ செலவுக்காக 2 லட்சம் ரூபாயையும் அமைச்சர் ரோஜா நன்கொடையாக வழங்கினார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தான் குண்டர்களை ஏவி தன் மீது தாக்குதல் நடத்துவதாக கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து கேரள ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் SFI அமைப்பினர் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்றும் திருவனந்தபுரம் சென்ற கேரள ஆளுநரின் கார் முன்பு SFI அமைப்பினர் கருப்பு கொடி காட்டினர். இந்த சம்பவம் குறித்து பின்னர் பேட்டியளித்த கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், கேரள முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் என்ன கருத்து கூறினாலும் அதற்கு எதிர்வினையாற்றப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.